ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஷ்மீர் சிக்கன் புலாவ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி பூண்டு போயிட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சிக்கன் புலாவ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நான் சிக்கன் போட்டிருக்கனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான். நமக்கு போடுற என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து சொன்ன எல்லாத்தையுமே போட்டு நல்லா கடாயில் நல்லா இந்த பிசுருளை சுருளை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து அரிசியை ஒரு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ சிக்கனையும் போட்டாச்சு. ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு அதில் பாதி போடணும் சிக்கனை போட்டு அதையும் நல்லா வறுத்துருங்க. சிக்கன் வந்து இந்த வறுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து இப்போ மல்லி இலையை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதையும் நல்லா ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் வந்து கழுவி வச்சுருக்கேன் அரிசியை போட்டுற வேண்டியதான். அதோட ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதில் கலந்துக்கோங்க. போட்டு நல்லா அந்த நெய் அந்த அரிசியில் போட்டாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு மடங்கு தண்ணி மாதிரி நாங்கள் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கனால நாலு கப்பு தண்ணி ஊற்றுக்கோம். தண்ணி வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றின உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விடணும். அரிசி கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் வந்து இதுக்கு இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணணும். நல்லா பேனில் நெய் விட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து நல்லா வெங்காயம், முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வறுக்கணும் பார்த்துக்கோங்க. அந்த பாதி வெங்காயம் வறுத்துக்கிட்டு இருக்கப்பயே அந்த வெங்காயத்தில் பாதி அந்த ப்ரௌன் கலரான வெங்காயத்தை வந்து நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த சாதத்தில் போட்டுடணும். அப்போ தான் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு வெங்காயத்தை. அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தவா சூடு பண்ணி அதில் அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு கால் கப் கிட்ட தண்ணி அந்த தவாயில் விடுங்க. நல்லா தம்மு ரெடி ஆயிரும். அடியில் வந்து பிடிக்கவே பிடிக்காது இப்படி செய்கிறப்ப. இது ட்ரெஸ்ஸிங் காண்டி எடுத்து வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பாடு உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதை பூராமே எடுத்து அப்படியே மேலாட்டி போட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். புலாவ் ரெடி. செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.